ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் உங்கள் ஃபோனை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை வந்து 10 times இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்கள் ஃபோனில் ஒரு சின்ன ஏபிஎன் செட்டிங்ஸ் மாற்ற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். I got broads in Atlanta, just to be in the family, credit cards and the scammers, getting the licks in the family, legacies. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அதில் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோனுக்கும் மாறும். சப்போஸ் அப்படி உங்களுக்கு அது எங்கே இருக்குன்னு தெரிலனா மேலே சர்ச் பாரில் கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் நம்ம இன்டர்நெட் எந்த ஏபிஎன்ல இருக்கோ அதுதான் அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் சொல்ல போகிறது எல்லாத்தையும் நீங்கள் கேஷ்பேக் ஏற்றுக்கோங்க, அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வரிசையாக ஒவ்வொன்றில் என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது, அந்த நேமை கிளிக் பண்ணி நம்ம ஏர்டெல் இன்டர்நெட் மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணும். மூணு வேர்ட்ஸ்லையுமே ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கணும். அப்படி டைப் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎன் இருக்குது, அந்த ஏபிஎனை நீங்கள் கிளிக் பண்ணி ஏர்டெல் GPRS.com அப்படின்னு டைப் பண்ணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்மால் லெட்டரில் தான் டைப் பண்ணும். டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா யூசர் நேம்னு இருக்கும், அந்த யூசர் நேம் கிளிக் பண்ணி speed.bot அப்படின்னு டைப் பண்ணும். இதில் ஸ்பீடில் வந்து எஸ் கேபிட்டலில் இருக்கணும், மற்றெல்லாம் ஸ்மாலில் இருக்கணும். அப்புறமா ஒரு டாட் வைங்க, டாட் வச்சுட்டு பாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் இருக்கணும், பாட் அப்படின்னு டைப் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. அப்புறமா கீழே வந்தீங்கன்னா சர்வர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அண்ட் சர்வரை கிளிக் பண்ணி www.google.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. கீழே MMHC MMProxy விட்டுருங்க, MCCலாம் விட்டு கீழே ஆத்தங்கிரேஷன் டைப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி PAP ஆர் CHAP அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஏபிஎன் டைப் அப்படின்னு இருக்கும், அந்த ஏபிஎன் டைப்பை கிளிக் பண்ணி டிஃபால்ட் கமா SUPL அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. இது எல்லாமே நீங்கள் ஸ்மாலில் தான் டைப் பண்ணணும். நடுப்புற கமா விட்டுட்டு நடுப்புற ஸ்பேஸ்லாம் இருந்து விடக்கூடாது, டேரெக்டாக SUPL டைப் பண்ணிடுங்க. அப்புறமா கீழே வந்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோகால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா IPv4 ஆர் IPv6 இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. அதேமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ரோமிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க, அதான் IPv4 ஆர் IPv6 அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் கடைசியாக சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கீழே வந்தீங்கன்னா பியரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டிஃபால்ட்டாக அன்ஸ்பெசிஃபைட் அப்படின்னு இருக்கும், அதை டிஸ்செலக்ட் பண்ணிட்டு லைட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து HSPAP அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே HSPA அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறமா இன்னும் கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா எட்ஜுன்னு இருக்கும், எட்ஜை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா GPRS இருக்கும், அது அஞ்சையும் இப்போ எனேபிள் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு மேலே 3 dot பட்டனை கிளிக் பண்ணி சேவ்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ சேவ் கொடுத்துட்டு அது இன்னும் எனேபிள் ஆகிருக்காது. நீங்கள் வந்து அந்த நேமை கிளிக் பண்ணிங்கன்னா அது எனேபிள் ஆகாது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். எனேபிள் ஆகிறது எப்படி தெரியும்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் லைட்னு இருக்கும், நெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகி திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நான் காட்டுறேன். நெட்டு அந்த வால் லைட் அப்படின்றது போயிட்டு திரும்ப வருது, இப்படி எதிர்த்து அவங்க நெட்ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து என் நார்மல் நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 MB 2 MB அந்த மாதிரி தான் வருது. இப்போ நான் அந்த ஏபிஎன் செட்டிங்கை சேஞ்ச் பண்ணேன்ல, இப்போ நான் அதை எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பாருங்கள், நம்ப முடியாத அளவுக்கு 10.5 MB பக்கம் போகுது. இதுதான் வந்து இந்த ஏபிஎன் செட்டிங்கோட பவரு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இது உங்களுக்கு சரியாக வேலை செய்யலை அப்படின்னா உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த செட்டிங்கை திரும்ப எனேபிள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ முடிஞ்சு, பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.